ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்ஸ்மேன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா கோழிலாம் வளர்க்குறேன். கோழி, வாத்து, இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் வளர்க்குறேன். ஆல்ரெடி நான் ஒன்று இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வாத்து, கோழி, அது மட்டும் இல்லாமல் நான் வளர்க்குற சண்டை கோழி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்த மாதிரி கோழிலாம் வளர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, தூய நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் இடைவெட்டு, அதுக்கப்புறம் கிரிராஜா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி. சண்டைக்கோழியில் நான் எந்த மாதிரி ரகம் வளர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, கதிரியாக்கூத்துன்ற சண்டைக்கோழி ரகத்தை தான் வளர்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இப்போ ஏன் இந்த பாண்டு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பாண்டு, இது பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் போனால் 1800 ரூபாய், அசோலினா பெட்டுன்னு போட்டால் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பு கலர் மாரி தான் சண்டை போட்ட கோழி. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியாதில்ல, ஆனால் சேவல் பேர் பார்த்தீங்கன்னா கதிர் யாக்கூத்து. இப்போ நான் இங்கே காட்டுறதுல பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக் கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா தூய சிறுவடை. நெக்ஸ்ட்டு டக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டக் இருக்குது, ஒயிட் கலர் டக் ரெண்டு, பிளாக் கலர் நாட்டு வாத்துன்னு சொல்லுவாங்க அது மூணு டக்ஸ் இருக்குது. ஃப்ரெண்டு என்ன போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஆனியன் தான் அரிஞ்சு போடுறாரு. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆனியன் அரிஞ்சு போடுங்க, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுல மஞ்சா தண்ணி கொஞ்சம் போடுங்க. அங்கே பாருங்கள் வாத்து போய் அந்த வெங்காயத்தை கழுவி கழுவி சாப்பிடுது, மண்ணில் போடுறதுனால அது கழுவிட்டு சாப்பிடுது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், என்கிட்ட பார்த்தீங்கன்னா 9 பட்டை கோழிகளும் ஒரு சேவலும் இருக்குது, 5 வாத்துகள் இருக்குது, 2 கோழி குஞ்சுங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் சேவல் பார்த்தீங்கன்னா சண்டை உரத்துக்கு வளர்க்குறேன்னு நினைக்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வளர்க்குறேன், ப்ரீடிங்க்காக தான். அது சண்டையெல்லாம் வர்றதில்ல பார்த்தீங்கன்னா. இங்கே பாண்டு பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு அமைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய சேவல். இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கி 6 மாதம் தான் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 6 மாதம் வயசு தான் ஆகுது. பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வயசு ஆகலை. நெக்ஸ்ட்டு இதுக்கு இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நாட்டு சேவல் கோழி குஞ்சு தான். அதுக்கு ஜெதை பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பட்டை கோழி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முட்டை இட்டுட்டு எகிரி குச்சின்னு வராரு வெங்காயம் அரைஞ்சி போடுறதுனால. இது பார்த்தீங்கன்னா நான் 6 மாதமாக தான் வளர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கதிர் யாக்கூத்துன்னு சொல்லுவாங்க. கதிர் ஏன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பிளாக் கலரில் லைட்டாக அங்கங்கே ரெட்டு இருந்தால் அது பேர் கதிர்னு சொல்லுவாங்க. யாக்குத்துன்னு என் பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, மூக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்கும், அது மாதிரி யாக்குத்து. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும், அதனால் இது பார்த்தீங்கன்னா கதிர் யாக்குத்துன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன் சாப்பிடணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆனியன்ஸ்லாம் சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சல்லி கிளி எதாவது இருந்தால் கோழிக்கு போயிடும், அது மட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகத்துரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா எல்லாம் கோழியும் எல்லா வாத்தும் சாப்பிடும், ஆனால் சேவல் ஒண்டி சாப்பிடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சாப்பிட்டு பிறகு கடைசியாக தான் சாப்பிடும். அதனால தான் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டக்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விளையாடுது. பார்த்தீங்கன்னா முட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிரிராஜா கோழி சொல்லுவாங்க. வந்த கோயின்னு சொல்லுவாங்க, ஆனால் கிரிராஜா கோழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.